லண்டனில் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. லண்டனில் பொது போக்குவரத்தில் பயணிப்பவர்கள் உயர்தரத்திலான முகக்கவசங்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றின் புதிய மாறுபாடு காரணமாக முகக்கவசத்தை மாற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தரமுள்ள முகக்கவசங்களை பயன்படுத்துமாறு ஏற்கனவே பல நாடுகள் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன. சமகாலத்தில் துணியிலான முகக்கவசங்கள் மற்றும் தற்காலிக முகக்கவசங்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர். இந்த முகக்கவசங்கள் பிரித்தானியாவில் பரவும் மாறுபாடுடனான வைரஸ் தொற்றிற்கு எதிராக குறைந்த அளவு செயல்திறன் மிக்கதாகவே இருக்கலாம் என லண்டன் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முகக்கவசங்களின் பயன்பாடு தொடர்பில் லண்டன் மேயர் சாதிகான் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து வருகின்றார். அதற்கமைய புதிய வைரஸ் தொற்றிலிருந்து தப்பிப்பதற்கு துணியிலான முகக்கவசம் உதவுமா என ஆராயப்பட்டு வருகின்றது. லண்டன் போக்குவரத்து பிரிவு இது தொடர்பில் சுகாதார அதிகாரிகளிடம் வழிகாட்டல்களை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இருமல் மற்றும் தும்மல்களின் போது வெளியேறும் எச்சில் அடுத்தவர்கள் மீது படாமல் பாதுகாப்பதற்கு துணிமுக கவசங்கள் மற்றும் சாதாரண முகக்கவசங்கள் பயனுள்ளதாக இருந்தாலும் அவை வைரஸ் பரவுவதனை தடுக்கும் வகையில் இருக்காதென அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர முகக்கவசங்கள் மிக சிறந்த துகள்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கின்றன. தும்மல் மற்றும் இருமலின் போது எச்சில் வெளியேறாத வகையிலும் பாதுகாக்கின்றன. N95 தரத்திலான முகக்கவசங்கள் இவ்வாறான நிலைகளில் பயனுள்ளதாக இருக்கும். எனினும் அவை விலை அதிகம் என குறிப்பிடப்படுகின்றது. ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் அண்மையில் முகக்கவசம் அணிவதற்கான சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்தியுள்ளன. அதேபோன்று லண்டனிலும் அவ்வாறான சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது.